வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திருக்கோவிலூருக்கு அருகாமையில் இருக்க செட்டித்தாங்கல் வில்லேஜில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய மாட்டுச்சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த மாட்டுச்சந்தைக்கு எந்தெந்த ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். திருக்கோவிலூர்லேருந்து வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் வருது. உளுந்தூர்பேட்டையிலேருந்து பார்த்தா ஒரு 35 கிலோமீட்டர் வருது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இந்த சந்தை நடக்குது. இந்த சந்தையில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பால் மாடுகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடுகள் கூட இங்கே கிடைக்குது. இங்கே வண்டி மாடு, உழவு மாடு, காளை மாடுகள், பசு மாடுகள், இப்படி வெரைட்டி வெரைட்டியாக எருமை மாடுகள் போன்ற எல்லற்ற அனைத்து வகையான மாடுகளும் இங்கே கிடைக்கும். நாட்டு மாடுகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் HF ஜெர்சி போன்ற பால் மாடுகளும் இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஆடுகளுக்கான சிறப்பு சந்தையும் இருக்குது. இந்த சந்தையிலே ஒரு பகுதியில் ஆட்டு சந்தையும் நடக்குது. அதுவும் இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இங்கே காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி அளவில் இந்த சந்தை கூடுது. இந்த சந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 சுற்றுவட்டாரத்துலேருந்து ஒரு 40 மேற்பட்ட கிராமங்களை சார்ந்தவங்க இங்கே கலந்துக்கிறாங்க. எண்ணற்ற வியாபாரிகளும் இங்கே வராங்க. வியாபாரிகள் வந்து விவசாயிகளுக்கு இங்கே உறுதுணையாக இருக்கிறாங்க. மாடுகள் வாங்க அனுபவம் இல்லாதவங்க கூட இங்கே வர்ற வியாபாரிகள் மூலமாக மாடுகளை எளிமையாக பிடிச்சிக்கிட்டு போகலாம். அந்த வியாபாரிகளுக்கான நம்ம தரகு கூலி கொடுக்க வேண்டியிருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம விவசாயத்துக்கு நிறைய நவீன இயந்திரங்கள் வந்துட்டதுனால விவசாயத்துக்கு கால்நடைகளோட தேவைகள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே எண்ணற்ற மாடுகள் அடிமாட்டுக்கு, அதாவது வெட்டுக்கு போகிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியுது இருக்குது. அது நமக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. இந்த நிலை மாறணும் அப்படின்னா, நம்ம இயந்திரங்களோட அளவை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நாட்டு மாடுகளோட பயன்படுத்தி நம்ம விவசாயம் செய்கிறத ஊக்குவிக்கணும். இதுக்கு அரசாங்கமும் மானியங்கள் கொடுக்கறதாகட்டும், அல்லது ஏதோ சலுகைகள் கொடுக்கறதாகட்டும், இதை நம்ம செய்யணும்னு கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 மேற்பட்ட கிராமங்கள்லேருந்து இங்கே மக்களும் கால்நடைகளும் கூடுறதுனால செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க. ஆனால் ஒரு மதியத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே சேல் ஆகிடும். இந்த இடமே வெறிச்சோடி கிடக்கும். அப்போ பாருங்கள் இந்த சந்தை எப்பேற்பட்ட சந்தை அப்படின்னு. இந்த சந்தையில் உங்களுக்கு மாடு வேணும், வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சந்தையை பயன்படுத்திக்கலாம். குறைந்தபட்ச விலையில் வேணும்னாலும் நீங்கள் இங்கே மாடு வாங்கிக்கலாம், அல்லது அதிகபட்சியில் விலையில் வேணாலும், எந்த வெரைட்டியில் வேணாலும் மாடு வாங்கிக்கலாம். அவ்வளோ ரகமாக இங்கே மாடுகள்னாலும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை சந்தையில் நிறைய வருதுங்க. வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்களும் கூட விவசாயத்துக்கு தேவையான உழவு மாடு வேணும்னாலும், அல்லது வண்டி மாடு வேணும்னாலும், அல்லது ஏர் மாடு வேணும்னாலும், அல்லது கால்நடைகள் எந்த மாதிரியான கால்நடைகள் தேவைனாலும் நீங்கள் இந்த சந்தையில் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இது லொக்கேஷன் வந்து நாங்கள் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். பயன்படுத்திக்கிங்க. நன்றி.